பிப்ரவரி 2001. நண்பர்களே, இன்றைய இனிய மாலை பொழுதிலே இந்த தொழிற்பேட்டையை தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இத்தகைய நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு அளித்திட தொழில்துறை அதிகாரிகளுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்து இத்தருணத்தில் என்னுடைய ஒரு சில கருத்துக்களை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழக அரசை பொறுத்தவரையில் கிராம பகுதிகளில் உள்ளவர்களுக்கு போதிய அளவுக்கு வேலைவாய்ப்பு தேடித்தரவும் கிராமங்கள் பொருளாதார மேம்பாடு அடைந்திடவும் ஊரக பகுதிகளில் இத்தகைய தொழிற்பேட்டைகள் தொடங்குவதை தன்னுடைய கொள்கையாக வைத்துள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். அந்த வகையிலே இந்த தொழிற்பேட்டை இன்றைய தினம் உங்களுடைய ஊரக பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இத்தகைய ஊரக பகுதிகளில் தொழிற்பேட்டைகளை தொடங்குவதால் இங்கே தொடங்கப்படும் தொழிற்கூடங்களுக்கு மற்றும் தொழில் அலகுகளுக்கு தேவையான தொழிலாளர்கள் தேவையான அளவுக்கு கிடைப்பார்கள் என்பது மாத்திரமல்லாமல் வேலைவாய்ப்புக்காக மக்கள் கிராமங்களிலிருந்து நகரங்களை நோக்கி செல்லும் நிலை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும் என்பதை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் குறிப்பாக பின்தங்கிய மாவட்டங்களில் உள்ள இத்தகைய ஊரக பகுதிகளில் ஆரம்பிக்கப்படும் தொழிற்கூடங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப அலுவலர்களும் போதிய அளவுக்கு இந்த பகுதியில் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகளும் உள்ளன. இங்கே இந்த விழா பந்தலுக்கு வருவதற்கு முன்னர் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தொழிற்கூடங்களை பார்வையிட்டு வந்தேன். தொழிற்பேட்டை மிக நல்ல முறையிலே அனைத்து வசதிகளுடன் அமைந்திருப்பதை கண்டு உள்ளபடியே நான் இந்த துறையை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தொழிற்பேட்டையில் 100 அலகுகள் ஆரம்பிப்பதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 75 அலகுகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவை இந்த மாத இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்றும் தெரிவித்தார்கள். மீதமுள்ள அலகுகளும் இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் உற்பத்தியை தொடங்குவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளதாகவும் தெரிவித்தார்கள். குறிப்பாக இங்கே ஒரு சில அலகுகளில் தயாரிக்கப்படும் பொருள்களுக்கு பக்கத்திலே அமைந்துள்ள பெரிய தொழிற்சாலைகளில் தேவையான சந்தை இருப்பதாகவும் மற்ற அலகுகளில் தயாராகும் பொருள்களை கூட்டுறவு சங்கம் மூலம் விற்பனை செய்வதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளது உள்ளபடியே பாராட்டக்கூடிய ஒன்றாகும். அடுத்ததாக, இத்தகைய தொழிற்பேட்டைகளை மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக பின்தங்கிய மாவட்டங்களில் தொடங்குவதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இத்தகைய தொழிற்பேட்டைகள் தொடங்கும் போது அந்த பகுதிகளில் சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்ற பல்வேறு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. சென்னை அண்ணா சாலையில் உள்ள
ராமன் சகோதரர்கள் சேலம் ராஜாஜி சாலையில் உள்ள ராஜன் நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம் அன்புடையர். தங்கள் 2 தேதியிட்ட கடிதம் கிடைக்க பெற்றோம். அந்த கடிதத்தில் எங்களுடைய பொருள்களை குறைந்த விலைக்கு விற்பதற்கு அனுமதி கோரியுள்ளீர்கள். உங்கள் பகுதியில் உள்ள சந்தையில் உள்ள மற்றவர்களுடன் போட்டி போடத்தக்க வகையில் எங்கள் பொருள்களின் விலையை குறைக்க வேண்டுமென்ற உங்கள் கோரிக்கையை நன்கு பரிசீலித்தோம். உங்களுடைய நிலைமை எங்களுக்கு நன்கு புரிந்தாலும் எங்களுடைய இடர்பாடுகளையும் விளக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். தற்போது பொருள்களின் உற்பத்தி செலவு மிகவும் அதிகரித்துள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, மின் கட்டண உயர்வு, மூலப்பொருள் விலை உயர்வு ஆகியவை ஆகும். இந்நிலையில் எங்கள் பொருள்களின் விலையை குறைப்பது என்பது இயலாத காரியம் என்பதை முதலில் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இருப்பினும் தற்போது தரப்படும் கழிவை 5 அதிகரித்து வழங்க முடிவு செய்துள்ளோம் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றென்றும் உங்கள் மேலான ஆதரவை நாடும் தங்கள் நம்பிக்கையுள்ள